ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப சத்தான அதே சமயம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு அதிக பொருட்கள் தேவையில்லை. இது என்னன்னு பார்க்குறீங்களா? அதுதான் வந்து ஆட்டோட மண்ணீரல். எப்படி செய்யணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த ஆட்டோட மண்ணீரல் அப்படி இல்லைன்னா ஸ்பிளீனுன்னு சொல்லுவோம். இந்த ஸ்பிளீனில் வந்து நிறைய சத்து இருக்குது, முக்கியமாக வந்து இரும்பு சத்து வந்து நிறையா இருக்குது. இது வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இம்ப்ரூவ் ஆகும், தவிர டைஜஷனும் வந்து உங்களுக்கு சீராகும். அதனால் நம்ம வந்து இதை ஃபீடிங் மதர்ஸ்க்கு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் ஏஜ் அட்டன் பண்ணவங்களுக்கு, அது அவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு சத்து வந்து நல்லா சேரும். அது தவிர இதை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா ரத்த சோகை வந்து போயே போயிடும். சரி வாங்க, நம்ம வந்து எப்படி பண்ணலான்றது பார்ப்போம். தவிர இது வந்து ஒரு பேலியோ டிஷ்ஷும் கூட, ஏன்னா இதில் வெறும் பேலியோ இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம சேர்த்துருக்கோம், ரொம்ப சத்தானதும் கூட. இந்த மண்ணீரலுக்கு இன்னொரு பேர் என்ன அத்த? இன்னொரு பேர் வந்து சுவரட்டி. சுவரட்டி இதே மாதிரி இன்னொன்று லிவர் இருக்கும். லிவர்னா அது வந்து கல்லீரல், அதுவும் சத்து தான். ஆனால் இதில் தான் அதோட ரொம்ப ஜாஸ்தி சத்து இருக்கு, இருப்பு சத்து ஜாஸ்தி. உனக்கு எங்கள் அயமா இதை பற்றி ஒரு இது சொல்லுவாங்க, என்னென்னு தெரியுமா? இதை வந்து செவத்தில் அடித்தா செவத்தில் போய் ஒட்டிக்கிடுமா. அது என்ன காரணம் என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இதில் உள்ள அந்த ரத்த சத்து வந்து நம்ம உடம்பு அதே மாதிரி ஒட்டிக்கிடும். அதனால நல்லா இதை சாப்பிட்டீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். சுவரொட்டி ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள்: ரெண்டு சுவரொட்டி, ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள், ஒரு ஸ்பூனு ஜீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, 100 கிராம் சாம்பார் வெங்காயம். கொஞ்சமாக இப்போ தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு இதை வந்து சூடு பண்ணிக்குவோம். ஓரளவுக்கு வார்மாக இருந்தால் போதும். இந்த தண்ணி வந்து சூடானோன்னே நம்ம வந்து மண்ணீரலை இதில் போட போகிறோம். அது ஏன் அப்படின்னா மண்ணீரல் ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும். நம்ம அப்படியே வெட்டிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள ரத்தம்லாம் வந்து உங்களுக்கு வெளியில் வந்துடும். இந்த மாதிரி சுடு தண்ணியில், அதாவது வார்ம் வாட்டரில் போட்டிங்க, கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரத்தம் வந்து வெளியில் வராது. அதே மாதிரி பீஸும் நல்லா வரும். இந்த மேலே இருக்கிற அந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது லைட்டாக பபுள் வரும்போது நீங்கள் வந்து நிப்பாட்டிக்கோங்க. அடுப்புலேருந்து நம்ம இப்போ இறக்கி வச்சிட்டோம். இதில் இப்போ வந்து நம்ம ஸ்பிளீனை சேர்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு 10 நிமிஷம் போல் விட்டுருங்க, அப்போ தான் அந்த சூடு வந்து அதில் இறங்கும். மூடி வச்சுருங்க, 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம். சுவரொட்டி வந்து ஊறுகிற டைமில் நம்ம வெங்காயத்தை நறுக்கிக்கலாம். அளவு பெருசாக நறுக்குனா போதும், அதனால் இந்த மாதிரி நறுக்கி வச்சிட்டோம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம திறந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வைட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம எடுப்போம் வெளியில். இப்போது நம்ம அந்த மேலே உள்ள வைட் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துருவோம். சில பேர் அதோடையே யூஸ் பண்ணுவாங்க, பட் அதை நாங்கள் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அதை எடுத்துருவோம், இது மாதிரி பிரித்தாலே வந்துடும். அது மாதிரி உரிச்சு உரிச்சு எடுத்துடலாம். அந்த ஒயிட் கலர் இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து வெட்டணும் பீசஸாக. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பீஸ் வந்து போட்டுக்கோங்க. கத்தி வந்து எங்களுக்கு ஷார்ப்பாக இல்லை, அதனால் சரியாக வெட்டலை. வந்து கத்திரிக்கோலில் நாங்கள் வெட்டுறோம். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி வெட்டிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறம் எண்ணெய் காஞ்சோன்னே ஜீரகமும் காஞ்ச மிளகாவும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க, வதக்கிக்கோங்க. வெங்காயம் இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்க மண்ணீரலை வந்து இதில் சேர்த்துக்குவோம். இது வந்து எண்ணெயில் ரொம்ப வதங்கக்கூடாது, அதனால் இதை சேர்த்துட்டு லைட்டாக இதை இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி வந்து இதில் தெளிச்சுக்கோங்க. மண்ணீரல் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும், 10-15 நிமிஷத்துக்குள்ளே. ரொம்ப நேரம் வந்து இதை போட்டுக்கிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். இன்னொன்று இதை மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது. இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க.
இதை வந்து இப்படியே கிண்டிகிட்டே இருந்தோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ சுவரொட்டி ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. சுவையும் சத்தும் நிறைஞ்ச மண்ணீரல் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ. இப்போ நம்ம வந்து சுடு தண்ணியில் போடாமல் நம்ம வெட்டினோம் அப்படின்னா அந்த ரத்தம்லாம் ஃபுல்லாக வெளியில் போயிடும். வெட்ட வரலையா? சரி, அப்போ கத்திரிக்கோலில் வெட்ட பாருங்கள். வேற கத்தி வெட்டலாம். வெட்டுமா? ஆ, வெட்டும். வெட்டி பாருங்கள். வெட்டிக்கோங்க. வெட்ட வருதா? வரலையா?